பிரேசில் நாட்டில் நடைபெற்றிருக்கின்ற பாராளுமன்றம், நீதிமன்றம், அதிபர் மாளிகை என்பவற்றின் மீதான தாக்குதல் குறித்த செய்திகளை அறிந்திருப்பீர்கள். ஆனால் அதன் பின்னால் அமைந்திருக்கின்ற மர்மங்கள் என்ன என்பதுதான் அறிய வேண்டிய விடயமாகும். இது குறித்து சர்வதேசத்தின் பல ஊடகங்களில் வெளியாகிய செய்திகளினுடைய தொகுப்பாக இது அமைகின்றது. 2 வருடங்களுக்கு முன்னர் 6ஆம் திகதி தை மாத தாக்குதல் என்று முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவருடைய ஆதரவாளர்களினால் நடத்தப்பட்ட அமெரிக்க காங்கிரஸ் கட்டிடத்தின் மீதான தாக்குதல் ஒரு சதி புரட்சியா என்பது குறித்த விசாரணை கமிஷன் அறிக்கைகள் வந்திருக்கின்றன. இந்த விவகாரத்தை பார்த்த பின்னரும் இப்பொழுது அமெரிக்காவில் நடைபெற்றதை போல பிரேசில் நாட்டினுடைய பாராளுமன்றமும் 8 தை தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றது. பாராளுமன்றம், நீதிமன்றம், அதிபர் மாளிகை ஆகியன உடைத்து தகர்க்கப்பட்டிருக்கின்றன. இதுவும் அமெரிக்காவை போல சதி புரட்சி என்றே பிரேசில் நாட்டினுடைய அதிபர் கூறுகின்றார். இங்கே முக்கியமான விடயம் என்னவென்றால், முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் போல பிரேசில் நாட்டிற்கு வந்திருக்கின்ற சின்ன டொனால்டு டிரம்ப் என்றுதான் பிரேசிலினுடைய தேர்தலில் தோற்று போன முன்னாள் அதிபர் ஜேஆர் போல்சோனோரோ கருதப்பட்டார். டொனால்டு டிரம்ப் கொரோனா ஒரு தடிமன் காய்ச்சல் போன்றது என்று கூற, இவரும் பிரேசிலில் இருந்து கொரோனா என்பது ஒரு தடிமன் காய்ச்சல் என்றும் சிறிய சளி காய்ச்சல் என்றும் கூறியவர். டொனால்டு டிரம்ப் எதை சொல்கின்றாரோ அதையெல்லாம் தானும் சொல்வதன் மூலமாக அவருடைய விசுவாசியாகவும் தன்னை காட்டிக்கொண்டார். அது மாத்திரமல்லாமல் அமேசன் காடுகளை பெருந்தொகையாக எரித்த காரணத்தினால் பிரான்சிய அதிபருக்கும் இவருக்கும் புவி வெப்பமாவது தொடர்பாக பிரச்சனை வந்த பொழுது இவர் கோபமடைந்து பிரான்சிய அதிபருடைய மனைவியார் அவரை விட வயதில் கூடியவராக இருக்கின்ற காரணத்தினால் தன்னுடைய மனைவியாரே பிரான்சிய அதிபரனுடைய மனைவியாரை விட அழகு என்று கூறி மிகவும் தரந்தாழ்ந்த ஓர் அரசியலை நடத்தியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் தேர்தலில் தோல்வியடைந்த பின்னதாக அந்த தோல்வியை ஏற்க முடியாத காரணத்தினாலும் பிரேசிலினுடைய புதிய அதிபராக லூலா தேர்வு செய்யப்பட்ட உடன் அவருடைய தேர்வு அறிவிக்கப்பட்ட நிலையில் தனக்கும் அவருக்கும் இடையே சிறியளவிலான வித்தியாசத்திலேயே அவர் வெற்றி பெற்றிருந்த சூழலில் உடனடியாக ஏர்பஸ் விமானத்தில் இரவோடு இரவாக பறந்து சென்று அமெரிக்காவின் புளோரிடாவில் இறங்கிக் கொண்டார். அமெரிக்காவின் புளோரிடாவில் தான் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பும் தன்னுடைய மாளிகையை மாற்றி அமர்ந்திருக்கின்றார். அந்த இடத்திற்கு சென்றிருக்கின்றார் இவர். அதன் பின்னதாக இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது. தனக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று அவர் மறுத்திருந்தாலும் இப்போது அதிகார கட்டிலுக்கு வந்திருக்கின்ற கடந்த தை மாதம் 1ஆம் திகதி அதிகாரத்தை சத்தியப்பிரமாணம் செய்த புதிய அதிபரும் பிரேசிலினுடைய முன்னாள் அதிபராக இருந்து பின்னர் ஊழல் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்து தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்ற லூலா இந்த சம்பவங்களின் பின்னால் போல்சோனோரோ தான் இருந்தார் என்று கூறியிருக்கின்றார். இது பொறாமை கொண்ட பாசிஸ்டுகளின் செயல், இது பொறாமை கொண்ட ஸ்டாலினிஸ்டுகளினுடைய செயல், இது பொறாமை கொண்ட நாஜிகளினுடைய செயல், இது பொறாமை கொண்ட பாசிஸ்டுகளினுடைய செயல் என்றும் இதில் சம்பந்தப்பட்ட அனைவரும் அடியோடு விசாரிக்கப்பட்டு உரிய தண்டனை வழங்கப்படும் என்றும் தோல்வியடைந்து அமெரிக்காவிற்கு ஓடியிருக்கின்ற அதிபர் திரும்பி வருவது கடினம் என்றும் ஆத்திரத்துடன் கூறியிருக்கின்றார். அதேவேளை டொனால்டு டிரம்பினுடைய தேர்தல் காலத்து பிரச்சாரத்தை மேற்கொண்ட முன்னாள் பிரச்சார பகுதி பொறுப்பாளர் ஸ்டீவ் பெனோன் இந்த தாக்குதலானது ஒரு ஜனநாயக போராட்டம் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே டொனால்டு டிரம்பினுடைய ஆதரவு இதற்கு இருப்பதன் பிரதிபலிப்பாக இருக்கின்றது. ஆனால் இப்போதைய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அவர்கள் இந்த தாக்குதல் மிக தவறானது என்று கண்டித்திருக்கின்றார். இது பற்றி டென்மார்க்கினுடைய பிரேசில் விவகார சர்வதேச கற்கை பிரிவில் இருந்து நிபுணர் ஒருவர் கூறுகின்ற பொழுது, அதிபர் தேர்தல் முடிவு வந்ததும் பிரேசிலினுடைய முன்னாள் அதிபர் தோல்வியடைந்ததும் இந்த விவகாரம் வரும் என்றுதான் தாங்கள் நினைத்தோம், ஆனால் காலதாமதமாக வந்திருக்கின்றது என்று கூறுகின்றார். இதில் அதிசயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்றும் இவ்வாறான பிளவுபட்ட ஒரு முருகல் நிலை பிரேசிலில் நீண்ட காலமாக இருந்து வருகின்றது என்றும் பிரேசில் நாடு அரசியல் கட்சிகளின் அடிப்படையில் இரண்டாக பிளவுபட்டு நிற்கின்றது என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இதுபோலத்தான் அமெரிக்காவிலும் ரிப்பப்ளிக்கன் டெமோக்ராட் என்கின்ற
இரண்டு கட்சிகளினாலும் அந்த நாடு பிளவுபட்டு நிற்பதாக நிபுணர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே சிறுபான்மை இனங்களும் பெரும்பான்மை இனங்களும் பிளவுபட்டு மோதுவது, மத வேறுபாடு காரணமாக பிளவுபட்டு மோதுவது போன்ற விவகாரங்களை எல்லாம் கடந்து 21ஆம் நூற்றாண்டினுடைய ஜனநாயகம் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று இரண்டு கட்சிகளாகி பெரும்பான்மை மக்களே இரண்டாக பிளவுபட்டு நாட்டை பிளவுபடுத்துகின்ற நிலைக்கு வருகின்ற ஒரு புதிய ஜனநாயகத்தினுடைய சூறாவளி காற்றின் இன்னொரு அடையாளம் வட அமெரிக்காவிற்கு பின்னர் தென் அமெரிக்காவினுடைய உறங்கும் அரக்கன் என்று கூறுகின்ற பிரேசில் நாட்டில் நடைபெற்றிருக்கின்றது. 200 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாட்டில் இந்த விவகாரம் நடைபெற்றிருப்பது அதிர்ச்சி தருவதாகவும் இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை அன்றே இதுபோன்ற ஆர்ப்பாட்டங்கள் பிரேசிலின் பல பகுதிகளில் ஆரம்பித்து விட்ட சூழ்நிலையில் அவர்கள் பாராளுமன்ற கட்டிடம், நீதிமன்ற கட்டிடம், அதிபர் அரண்மனைக்குள் நிச்சயமாக நுழைவார்கள் என்பதை கருதி பிரேசிலிய படைகள் அதை பாதுகாப்பு செய்யாமல் இருந்தது. இதற்காக அவர்கள் ஆயத்தமாக பல இடங்களில் இருந்தும் இவர்கள் இந்த முக்கியமான கட்டிடங்களுக்குள் நுழைந்தது எவ்வாறென்றும் இந்த நிபுணர் கேட்கின்றார். எனவே இராணுவம் இதற்கு உதவியாக இருந்ததா என்ற ஒரு சந்தேகம் அதில் தொனிக்கின்றது. ஆனால் நுணலும் தன்வாயால் கெடும் என்பது போல முன்னாள் அமெரிக்க அதிபரனுடைய ஆலோசகர் கூறுகின்ற பொழுது, இது ஜனநாயக போராட்டம் என்று கூறிய காரணத்தினால் இது இராணுவம் அனுமதித்த ஒரு போராட்டம் என்று கூறுவதற்கான வாய்ப்புகளை இல்லாமலே செய்துவிட்டார்கள். மேலும் புதிய அதிபராக லூலா டா சில்வா தெரிவு செய்யப்பட்ட உடன் பழைய அதிபர் தம்முடைய வெற்றி களவாடப்பட்டது என்று டொனால்ட் ட்ரம்ப் போல் கூறியிருக்கின்றார். இதன் பின்னால் ஒரு கொன்ஸ்பயர் கோட்பாடு இருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார். முடிவுகளை மீண்டும் எண்ண வேண்டும் என்று இப்பொழுது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கேட்கின்றார்கள். பிரேசிலினுடைய தலைநகர் பிரேசிலியாவில் இந்த ஆர்ப்பாட்டம் குறிவைத்து நடத்தப்பட்டிருக்கின்றது. இவைகள் அனைத்தும் அமெரிக்காவில் நடைபெற்ற சம்பவங்கள், அமெரிக்காவில் கூறப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பிரேசிலும் கூறியிருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமான விடயமாக இருக்கின்றது. முன்னாள் அதிபர் பிரேசிலில் இருந்து அமெரிக்கா சென்றதானது ஓர் அரசியல் வெளியேற்றம் போலவே அமைந்திருப்பதாக கூறப்படுகின்றது. புளோரிடாவில் இருக்கின்ற ஓர்லாண்டோ என்கின்ற இடத்தில் டிஸ்னி வேர்ல்டிற்கு அருகே இவருடைய புதிய மாளிகை இருக்கின்றது. இதற்கு சில மணி நேர தொலைவில் டொனால்ட் ட்ரம்பினுடைய மார் ஏ லெகோ என்கின்ற புளோரிடாவினுடைய மியாமிக்கு வடக்கே இருக்கின்ற மாளிகை காணப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அருகாமையில் இவர் சென்று குடியேறி இருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பினுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பொறுப்பாக இருந்த ஸ்டீவ் பெனான் பிரேசிலிய அதிபரனுடைய பிள்ளைகளுடன் நண்பராக இருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. நிலைமை திசை மாறி தன்னுடைய தந்தைக்கு எதிராக ஆபத்து மேகங்களாக சூழுகின்ற சூழ்நிலையில் முன்னாள் அதிபரனுடைய மகன் எடுவார்டோ போல்சோனோரோ அவசரமாக அமெரிக்கா சென்று டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசியிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த ஜூலை மாதம் போல்சோனோரோ கூறுகின்ற பொழுது 60% குறைவான வாக்குகள் தனக்கு விழுந்திருக்குமாக இருந்தால் வாக்களிப்பில் ஏதோ சதி நடைபெற்றிருக்கின்றது என்றே பொருளாக இருக்கும் என்றும் கூறியிருந்தார். தான் தோற்றால் அது ஒரு கொன்ஸ்பயர் கோட்பாடு என்றும் ஏதோ மாறுபாடாக நடைபெற்றிருக்கின்றது என்றும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியதானது, இப்பொழுது நடைபெறுகின்ற சம்பவங்கள் எல்லாம் இன்று நேற்று ஏதோ தற்செயலாக நடைபெற்றது அல்ல, இதனுடைய பின்னணியில் ஒரு காரியம் இருக்கின்றது என்று எண்ணுவதற்கான தடயங்களாக இருப்பதாகவும் ஊடகங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. ஆனால் இந்த சம்பவத்தில் அமெரிக்கா போல யாரும் கொலை செய்யப்படவில்லை. கட்டிடங்கள் தான் சேதமடைந்திருக்கின்றன. அதிபர் கூட சாயோ போலோ நகரத்திற்கு சென்றிருந்த வேளை இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. பிரேசில் என்கின்ற நாடு இப்பொழுது பெரும் பொருளாதார பிரச்சனையில் இருக்கின்றது. அந்த நாட்டினுடைய கிரிமினல்களும் அந்த நாட்டினுடைய போதை வஸ்து கலாச்சாரமும் உச்சந்தொட்ட கிரிமினல்களினுடைய நிலையாக இருக்கின்றது. அந்த நாட்டை சீர்படுத்த முடியாத அளவிற்கு பெரும் வீழ்ச்சி காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய இந்த விவகாரம் அங்கு வந்து சேர்ந்து இருக்கின்றது. இந்த விவகாரத்தில் இப்பொழுது 400 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பின்னணியில் தூண்டலாக யார் இருந்தவர்கள் என்பதும், இதற்கான ஃபைனான்ஸ் யார் செய்தார் என்பதும் அடியிலிருந்து முடிவரை ஆராயப்படும் என்றும் இப்போதைய அதிபர் கூறியிருக்கின்றார். இது இங்கு மட்டும் நடைபெறப் போவது அல்ல, இனிவரும் காலங்களில் தேர்தல் வெற்றிகளை தாங்க முடியாத நாடுகளில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை மறுப்பதற்கும் இல்லை. ஆகவேதான் உலகத்தின் ஜனநாயகமானது புத்தம் புதிய சவால்களை சந்திக்க ஆரம்பித்துவிட்டது. அதில் 21ஆம் நூற்றாண்டிற்கான சீர்திருத்தங்களை இனி உலகத் தலைவர்கள் செய்யாவிட்டால் இந்த ஜனநாயகத்தை வைத்து உலகத்தை அமைதியாக கொண்டு போவது கடினமாக இருக்கும். கம்யூனிஸ்ட்
கம்யூனிசம் சர்வாதிகாரம் போன்றன வளர்ந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் அதை விடுத்து மக்கள் ஜனநாயகத்தை விரும்ப வேண்டுமாக இருந்தால் ஜனநாயகம் ஜனநாயக தன்மை பெற வேண்டிய அவசியம் ஒன்று இருப்பதை இந்த ஜனநாயக முரண் போராட்டங்கள் காட்டுகின்றன. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளை.